السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين அல்லாஹருள் அல்லாஹு தாலா நம்மை முஸ்லீம்களாகவும் படைத்திருக்கின்றான் அந்த அல்லாஹு எல்லாட்டுமாறு அஹமது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் புனிமிகுமத்தில் ஒருவராக ஒருவராக நம் மனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹூக்கே எல்லா பழகும் உண்டாகட்டுமாறு அஹமதுல்லா அலமதுல்ல மேலும் அவுலியாக்களை நேசிக்கும் பாக்கியத்தையும் அவர்களை பற்றி பேசும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா பழமும் உண்டாகட்டுமா அலமது இல்லா அலமது மேலே ஓதிக்காட்டிய ஆறு ஆயத்திலே அல்லாஹு தாரா சொல்லி காட்டுகின்றான் முத்தகீன்களின் அடையாளத்தை பற்றி அல்லாஹு தாரா சொல்லும் பொழுது முத்தகீன்கள் என்றால் என்றால் யார் என்றால் الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين متقين قال رال اورغل الله ان باديله سلو في السراء والضراء كشتما هذا سري سندوش ما يكم نيليلي مسري سري اورغل الله ان له سلو ஒரு மீனல் ஹய அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மேலும் வல் ஆஃபீன் அனின்ஸ் மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா குரானே சொல்லி அல்லாஹ் இதிலே முதன் முதலாக சொன்ன அடையாளம் என்னவென்றால் அவர்கள் நல்ல நிலையிலும் சிரமமான நிலையிலும் அல்லாஹின் பாதையிலே செலவு செய்வார்கள் என்று அல்லாஹு தாரா சொல்லி காட்டுகின்றான் இதன் விளக்கத்தை என்று பார்ப்போம் அல் செலவு செய்தல் மனிதன் தன் குறிக்கோளாக தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக இதனை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்றால் காசையும் பணத்தையும் தான் ஆக்கி வைத்திருக்கின்றான் இதனால் அவனுக்கு அதனை செலவு செய்வதை மிகவும் வெறுப்பாக பார்க்கின்றான் மிகவும் வெறுப்பானதாக இருக்கிறது மிகவும் கஷ்டமானதாக இருக்கிறது தாலா முத்தகையின்கள் யார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹின் பாதையிலே செலவு செய்பார்கள் என்று அல்லாஹு தாலா முதலா முதலாவது அடையாளமாக காட்டி காட்டிக் கொடுக்கின்றான் இப்படி அல்லாஹின் பாதையே நமது பணத்தை நமது காசு பணத்தை செலவு செய்வதனால் அல்லாஹு தாரா இம்மையிலும் அதிகமான சந்தோஷம் தருகிறான் நமக்கு மறுமையிலும் அதிகமான கூலிகளையும் நட்பேர்களையும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கின்றான் அல்லாஹு தாராவிற்காக நாம் இந்த உலகிலே ஒரு ரூபாயை கொடுத்தால் அல்லாஹிற்காக நமது செலவீனங்களிலே ஒரு பகுதியை நாம் அல்லாஹிற்காக செலவு செய்தால் அல்லாஹு தாரா அதுக்கு பகரமாக பல மடங்காக ஒரு சில ஹதீசர்களின் அடிப்படையில் ஏழுநூறு மடங்காக அல்லாஹு நமக்கு திருப்பி தந்துவிடுகிறான் இந்த உலகத்தில் இந்த உலகத்திலேயே இந்த அல்லாஹு தாரா செலவு செய்வதை அல்லாஹிற்காக செலவு செய்வதை நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகின்றான் அல்லாஹாரா குரானை சொல்லி காட்டுகின்றான் ஒமான் மின் ஷையின் ஃபஹூ யுலிஃபுஹு நீங்கள் அல்லாஹுக்காக எதனை செலவு செய்தீர்களோ ஃபஹூ இஹ்லிஃபு அல்லாஹு தாரா அதனை உங்களுக்கு திரும்ப கொடுக்கின்றான் என்று அல்லாஹு காட்டுகின்றான் சொல்லிக்காட்டுகின்றான் அபூதர் அபூதருல் ஹிஃபாரி அதி அல்லாஹால அவர்கள் அவர்கள் வீட்டிற்கு முன்பாக ஒரு சஹாபாக்களின் குழு வந்து தங்கியிருந்தது ஒரு பள்ளிவாசலே தங்கியிருந்தது அப்போது சஹாபாக்கள் இரவு படுக்கும் நேரத்திலே பேசிக்கொண்டார்கள் மிகவும் குளிராக இருக்கிறதே நாம் வந்து பக்கத்தில் வந்து அபுதர் இஃபாதி இதெல்லாம் அவங்க வீடு இருக்குது அவங்க போய் போர் போர்வைதான் வாங்கிட்டு தரலாம் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வரலாம் போர்வை தரவாணி வாங்கிட்டு வரலாம் சொல்லி கிளம்பி போகிறாங்க ஒரு நாலஞ்சு சாபாக்கள் போகிறாங்க சஹாபாக்களோ தாபீன்களோ போகிறாங்க அவர்களுக்கு போய் கேட்கின்றார்கள் யஜமானே ஒரு நாலஞ்சு படுத்துருக்கோம் வந்து எங்களுக்கு போர்வை தேவைப்படுது வீட்டில் சாமான் இருக்கா அப்படிங்கிறாங்க உள்ளே போனாரு ஆச்சரிய ஆச்சரியப்படுறாரு ஏன்னா எஜமானோடைய வீட்டில் எந்த சாமானமும் இல்லை அவர்களும் அவர்கள் மனைவியும் இருக்கிறார்கள் வீட்டில் எந்த சாமானமும் இல்லை அவர்கள் கேட்கிறார்கள் போர்வை கிடைக்குமான்னு கேட்கும்போது எஜமான் சொல்கிறார்கள் இல்லை நாங்கள் வந்து எங்கள் வீட்டை குடி மாற்றுகின்றோம் வீட்டில் எதுவுமே வைத்தியிருப்பதில்லை வேறு வீட்டுக்கு குடி மாற்றுறோம் அதனால் சாமானலாம் ஃபஸ்ட்டே அமுச்சுட்டோம் அதனால் வீட்டில் சாமானும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவர் கேட்குறாரு ஓ குடி மாத்துறீங்களா சரி 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 வீட்டில் சாமான் இல்லை போல இருக்குது வேற வீட்டுக்கு மாத்துறாங்க போலக்கு அப்படின்னு போயிட்றாரு திரும்பி போய் அங்கே உள்ள சஹாபாக்கிட்ட சொல்கிறாரு எஜமா வந்து வீடு குடி மாத்துறாங்களா வீட்டில் எந்த சாமான் வச்சு எல்லாம் வந்து அவன் வீட்டுக்கு வேறு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்களா யஜமா போகிறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கெல்லாம் தேம்பி தேம்பி அழுகுறாங்க உடனே மனித அந்த மனிதர் கேட்குறாரு ஏன் தேம்பி அழுகுறீங்க இது 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 இல்லை அழுகக்கூடிய விஷயம் என்ன ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க சஹாபாக்க சொல்கிறாங்க அப்படி இல்லைம்மா அவங்க வந்து குடி மாத்துறாங்க அப்படின்னா துணியாலருந்து ஆக்கிரத்தை குடி மாத்துறாங்க அவங்க இந்த உலகத்தில் எல்லா சாமானமும் அவங்களுக்கு என்னென்ன சாமான இருக்குதோ எல்லாத்தையும் வந்து அல்லாஹ்கா வேண்டி கொடுத்துட்டாங்க செலவு செஞ்சுட்டாங்க அதனால் அவன் அல்லாஹு அவர்கள் கொடுத்ததை எல்லாம் சேமித்து வைத்து அல்லாஹாரா மறுமையிலே அவர்கள் கொடுக்க இருக்கின்றான் அதைத்தான் அவர்கள் நாங்கள் விட்டோம் இங்கே எதுவும் என்று சொல்லி சொல்கிறார்கள் என்று சொல்லி காமிச்சாங்க அது மாதிரி யார் வந்து இந்த உலகத்தில் செலவு செய்கிறார்களோ அல்லாஹாரா அவர்களை அதை அல்லாஹு தாலா மறுமையிலே எடுத்து வைத்து விடுகின்றான் யார் இந்த உலகத்திலே ஒரு சின்ன கா செலவு செய்கிறார்களோ அல்லாஹூ தாலா இந்த உலகத்திலேயே வந்து அவர்களுக்கு பல மடங்காக கொடுக்கின்றான் அதில் ராபியா பசரியா அதி அல்லா அஹமத்துல்லா அலி அவர்கள் வலியுல்லா ஒரு வழியுள்ளாக இருந்தாங்க அவர்கள் வீட்டிற்கு சில விருந்தினர்கள் வந்தார்கள் வந்தவர்களுக்கு உணவாக அவர்கள் வீட்டிலே வெறும் மூன்றே மூன்று ரொட்டி தான் இருந்தது அந்த விருந்தினர்கள் உட்கார்ந்து அப்பொழுது வெளியிலே ஒரு மிஸ்கின் வந்து மிஸ்கின்னு வருகிறார் வந்தவுடன் நிஜமா நஜமா வந்து அந்த மூணு ரொட்டியும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க வந்து மிஸ்கின்னு கொடுத்துறாங்க இந்த விருந்தினர்கள் ஆச்சரியமாக போச்சு என்ன இவங்க வழியூரில் ஆச்சே அவங்க நம்பி அவங்க விருந்தே வந்திருக்கோம் அந்த ரொட்டி எங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு உட்காந்து பேசிட்டு வந்திருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இருந்து ஒரு அடிமை வந்து அடி ஒரு அடிமை உடையாடுறாங்க அது வந்து எங்கள் இந்த தெருவில் வந்து எங்கள் எங்கள் எஜமானியம்மா வந்து உங்களுக்கு ஹஜியாக கொடுக்க சொன்னாங்க சொல்லி ஒரு இருபத்தி ஏழு ரொட்டியும் கறி வச்சுட்டு போகிறாங்க எஜமா இன்னி பார்க்குறாங்க அதை அவங்க வசதி அம்மா இன்னி பார்க்குறாங்க அதை எண்ணி பார்த்தா இருபத்தி ஏழு ரொட்டி இருக்குது உடனே அவங்க சொல்கிறாங்க இது என்னோட இதில் கொண்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க அவங்க ஏன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க வேற கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தான் கண்டிப்பாக கொடுத்து சொன்னாங்க இப்போ எஜமானியம்மான் கொடுத்துருக்கேன் வேணாம் கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க உடனே அந்த அடிமை கேட்குறேன் ஏன் சொல்கிறீங்க என்னக்கா நான் அல்லாவுக்காக வேண்டி மூணு ரொட்டி கொடுத்தேன் அல்லாவுடைய சொல்லின்படி ஒன்றுக்கு பற்றா அல்லாஹ் தர அதுக்கு முப்பது ரொட்டி கொடுத்தாகணும் இப்போ இருபத்தி ஏழு ரொட்டி தான் இருக்குது அப்போலாம் என்னுடைய தான் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அடிமை சொல்லுது மன்னிச்சிருங்கம்மா எங்கள் எஜமானியம்மா முப்பது ரொட்டி தான் கொடுத்துட்டாங்க நான் எனக்காக வேண்டி என்னுடைய செலவிற்காக மூணு ரொட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் சொல்லி அந்த மூணு ரொட்டி எடுத்து கொடுக்குறாங்க யஜமானி அந்த அதை வாங்கிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு தின் அந்தப்பாக கொடுத்துட்றாங்க இப்போ யார் வந்து அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சிலதி செலவு செய்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே வந்து பத்து மடங்காக ஒரு சில ஹதீஸு அடிப்படையில் ஏழ்நூறு மடங்கு அல்லாஹாலா திருப்பி கொடுத்துட்றான் அதே மாதிரி ஹதீஸில் வருது இன்ன சதகாத்தா இல்லை இந்த ஹதீஸ் திருமதி வருகிறது அனசலி ஹரியாக செய்கிறார்கள் அல்லாஹூத்தாலா யார் சதகா செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் மீது தன் கோபத்தை மாற்றிக்கொள்கிறான் அல்லாஹூத்தாலாவுடைய கோபத்தை சதகாவாக தடுத்து விடுகிறது இது முதலாவது விஷயம் இந்த உருவத்தையே அல்லாஹூத்தாலா நம்முடைய செயல்களினால் நம்முடைய பேச்சுகளினால் எவ்வளோ விஷயங்களையும் அல்லாஹூத்தாலா நமக்கு நம் மீது கோபம் அதிகம் அதிகரிக்கிறது நாம் கொடுக்கும் ஒரு சில சதகாக்களின் காரணத்தினால் அல்லாஹு உத்தாரா தன்னுடைய கோபத்தை மாற்றிக் கொள்கிறான் எந்த மனிதனு அல்லாஹ் கோபம் கொள்கிறானோ அல்லாஹுத்தாரா அவர் மீது கோபத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய ரகமத்தை பொழுகின்றான் என்று அதிசயம் வருகிறது இது முதலாவது இரண்டாவது வ அது வந்து உன்னுடைய சதகாவாகிறது உன்னுடைய கெட்ட மரணங்களை மாற்றிவிடுகிறது உன்னுடைய தகுதியின்படி உனக்கு மரணம் கெட்டதாக அமைந்திருக்கலாம் எப்போது நீங்கள் சதகா அல்லாஹூ செலவு செய்கின்றீர்களோ அல்லாஹூ தாரா உன்னுடைய உன் தகுதியரை மாற்றி விடுகின்றான் உன் தகுதியின் அடிப்படையில் உன் மரணம் கெட்டதாக இருந்திருந்தால் அல்லாஹூத்தாலா அவனுடைய மரணத்தை மிகவும் லேசானதாக அந்த கெட்ட மரணத்தை அல்லாஹூத்தாலா நல்ல மரணமாக மாற்றி விடுகிறான் என்று அதிர்சில வருகிறது நாம் சம்பவங்களிலும் இது போன்ற பல விஷயங்களை காணலாம் மூசா அசாம் அவர் காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார் மூசா நபி அவர்களுக்கும் அவர்களின் அவர்களின் சகோதரர்களான அவர்கள் உம்மத்து உம்மத் உம் முஸ்லிமான உம்மத்தினருக்கு மிகவும் வேதனை கொடுத்து கொண்டிருந்தார் எஜமா நபியை சொல்லி சொல்லி பார்த்தாங்க வேணாப்பா சும்மா இருப்பா சொல்லி எவ்வளோ சொன்னாங்க கேட்கவே இல்லை எல்லோரும் துவா செஞ்சுட்டாங்க யார் யாரும் அலுச்சிரியால் துவாரை செஞ்சுட்டாங்க அல்லா துவா கபூர் செஞ்சுக்கிட்டான் கொஞ்ச நாள் ஆச்சு அன்றைக்கி வேற அவர் வந்து வர கேட்ட வேலை போனார் அவர் உயிரோடு திரும்பி வந்தார் எஜமா முசா சொன்னாங்க போகிறாரில் அவர் திரும்பி உயிரோடு வரமாட்டார் எல்லாம் என் துவா கபூர்ஸ் செஞ்சுக்கிட்டான் சொல்கிறாங்க ஆனால் போன மனித சந்தோஷமாக திரும்பி வராரு எல்லாத்தையும் ஆச்சரியமாக போச்சு மூசாயிரம் அவர் நிப்பாடு சொல்லி அவர் இறகு கட்ட இறக்க இறக்க சொல்லி கீழே அது திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு நாக பெரிய பெரிய பாம்பு விஷமான பாம்பு வந்து உள்ள ஒரு கட்டையை கவி கிடக்குது செத்து செத்து கிடக்கு உள்ள உடனே சுற்றி காமிக்கிறாங்க இந்த பாம்பு வந்து உடனே கிடைக்க வேண்டியது நீ ஏதாவது நல்லபடி செஞ்சியா அப்படின்னு கேட்கும்போது போது இல்லை போயிடும்போது ஒரு வயதான கிழமை உட்காந்தாங்க அவருக்கான என்னுடைய சாப்பாட்டில் இருந்து பாதி அவங்க கொடுத்தேன் நான் ஒரு மனிதருக்கோ அல்லது ஒரு ஜீவராசிக்கோ நாய் போன்றது கொடுத்தேன் நான் அப்படின்னு சொல்லி காமிட்டுறாரு அதன் பொரு அல்லாஹா உன்னை கடிக்க வேண்டிய பாம்பு அல்லாஹா கட்டையை கடிக்க விட்டு விதியை மாத்திட்டான் போயிருக்கும் சொல்லி சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி எவ்வளோ சம்பவங்கள் அல்லாஹு தாலா சதகாரம் செய்வதனால் அவளுடைய விதியை அல்லாஹாலா மாற்றி அவளின் கெட்ட மரணத்தை அல்லாஹு தாலா மாற்றி விடுகிறான் என்று சம்பவங்களை அதிகமாக நாம் காணலாம் அதே போல் சுரேம சமகாலத்திலே ஒரு மருத்துவர் ஒரு பறவைகளுக்காக பறவைகளின் முட்டைகளை எடுத்து அதையை கொண்டு மருந்து மருந்து தயாரித்து கொடுத்து கொண்டிருந்தார் சுவான் சுலி சுலைமான் நவியை அவரை வே செய்யாத பார்த்து சொல்லி அவர் கேட்குற ஜின்னை கொண்டு அவரை வந்து அழிச்சிருங்க அவர் கொண்டுருங்க உத்தரப்பட்டாங்க சுலைமான் நபி அவர் போனார் திரும்ப அதே செஞ்சுட்டு இருந்தார் பார்த்தா வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார் அன்னைக்கு ரொட்டி சில ரொட்டி துண்டுகளை ஏழைகளுக்கு கொடுத்திருந்தார் அதன் பொருட்டால் அல்லாஹு தாலா ஜின்னை கொண்டும் அவர் அழிக்க முடியாத பாதுகாத்துகிறான்னு சொல்லி சவரலாக வருகிறது அதே போல் அல்லாஹாலா யார் வந்து தர்மம் செய்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களின் விதியை மாற்றி விடுகின்றான் மூன்றாவது என்னவென்றால் அல்லாஹு தாலா இலகத்திலே யார் அதிகமாக தர்மம் செய்கிறார்களோ அதன் பொருட்டால் அல்லாஹு முத்தாலா அவர்களின் மற்ற சாமான்களையும் மற்ற பொருட்களையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து விடுவான் என்று ஹதீசிலே பார்க்க முடிகிறது அல்லாஹு தால குரான சொல்லி காட்டுகின்றான் எம்ஹகுல்லாஹூ சதகாத் அல்லாஹு தலா வட்டி அழிக்கின்றான் இன்னும் சதகாயை வளர்க்கின்றான் என்று அல்லாஹு தலா குரான சொல்லி காட்டுகின்றான் இதன் தப்சீலே போட்டு தப்சீலே எழுதுகிறார்கள் யார் சதகா கொடுக்கின்றாரோ அல்லாஹாலா அவர்களின் பொருட்களை பாதுகாக்கின்றான் அவர்களின் பொது அவர்களின் பொருட்களை அல்லாஹு தாலா வீன் செலவிலே அவருக்கு பிடிக்காத அவருக்கு தேவையில்லாத வீன் செலவுகளிலே ஈடுபடு ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹு தலா அதை பாதுகாக்கின்றான் என்று சொல் என்று அந்த தப்சீலில் எழுதுகின்றார்கள் அல்லாஹ் மற்ற யாரும் சொல்லி காட்டுகின்றான் மந்தல் அதி எப்பொழுதுல்லாக ஹசனா அல்லாஹ் இருக்கு யார் நன்ற நல்ல அழகான கடனாக கொடுக்கின்றார்களோ ஃபை உதாஃபஹூ லஹு அதாஃபன் கசீரா அல்லாஹ் தர அவருக்கு பல மடங்காக இரட்டிப்பாக இன்னும் பல பல மடங்காக அல்லாஹ் தர அவர் கொடுத்து விடுகின்றான் ஏனென்றால் வல்லாஹு எகுபிது எபுசுது இலகி திருஜாவுன் உன்னுடைய சொத்தை உன்னுடைய நீ உன் எதை எதை உயிராக கருதுகின்றாரோ அந்த பொருட்களை எல்லாம் அதனை பாதுகாப்பதும் அதனை விசாரமாக்குவதும் அதனை சுருக்குவதும் அல்லாஹிய கையில் இருக்கிறது வைலஹிங் துருஜா உன் அவன் பக்கமே நீங்கள் மீளக்கூடியவராக இருக்கேன் என்று அல்லாஹன் தலா சொல்லிக் காட்டுகின்றான் அல்லாஹூ தாரா தான் நம்முடைய சொத்துகளையும் நம்முடைய பணம் பலங்களையும் அல்லாஹூ தாரா மட்டும்தான் சுருக்குவனாகவும் விசாரம் செய்வான் இருப்பதினால் நாம் நாம் எதனையும் அல்லாஹு தாலாக்காக செலவு செய்கின்றோம் அல்லாஹூத்தாலா இவன் எனக்காக செலவு செய்கின்றானே இன்னும் இவனுக்கு கொடுத்தால் இவன் இன் இவன் இன்னும் அதிகமாக செலவு செய்வானே என்று அல்லாஹாரா அள்ளி கொடுத்து விடுவான் இது அல்லாஹாலா இவ்வளோத்திலே கொடுக்கக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய கையிலை பார்த்தோம் இது மட்டுமின்றி அல்லாஹு தலா நாம் சதகா செய்வதால் அல்லாஹு தலா மறுமையிலும் அதிகமான நமக்கு

இப்பொழுது வாழும்போது நாம் எதனை அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து எதனை நாம் எடுத்து வைத்துக் கொண்டோமோ அதுதான் அல்லாஹு முத்தாலாவிற்கு அதுதான் அல்லாஹு முத்தாலா நமக்கு மறுமைக்காக எடுத்து வைத்ததாகும் ஹதீஸ்லேயே வருகிறது இந்த ஹதீஸ் திருமிதி போன்ற பெரும் பெரும் முக்தாவில் வருகிறது அந்த ஆயிஷா அறிவிக்கிறார்கள் அன்னகும் தபஹு ஷாதன் ஆயிஷா அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தார்கள் அறுத்து அதன் கரியை ஏழைகளுக்கு பங்கு வைத்து விட்டார்கள் நபிசல்லாசம் அவர்கள் சரி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கேட்டார்கள் ஆயிஷா நீங்கள் கொடுத்த ஆர்டர் அதாவது மிச்சம் இருக்கா கேட்டாங்க மா மீன்ஹா அதிலிருந்து ஏதேனும் மீதம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் காலத்தை ஆயிஷா சொல்லி காண்பித்தார்கள் மா மின்ஹா அதிலிருந்து மீதமாகவில்லை இல்லா கத்திஃபியா அதனுடைய முன்ன முன்னங்கால்களை தவிர முன் சப்பையை தவிர இதை மீதமாகவில்லை சொல்லி காண்பித்தார்கள் சொன்னார்கள் மொத்த ஆடும் மீதமாகி விட்டது இல்லா கத்திஃபிஹா அவனுடைய முன்னங்கால மொத்த மொத்த ஆடும் மீதமாகி விட்டேன்னு சொல்லி காண்பித்தார்கள் அதாவது எதையை நீங்கள் சதகா செய்து விட்டீர்களோ அதனை அல்லாஹாலா மருமைக்காக எடுத்து வைத்துகின்றான் எதையை நீங்கள் சதகா செய்யாமல் வைத்து விட்டீர்களோ நமக்காக வேண்டி வைத்து விட்டீர்களோ அது மட்டும் தான் அல்லாஹ் முத்தாலா அங்கு மீதமாக்காமல் இங்கே கொடுத்து விட்டான் என்று சொல்லி காண்பித்தார்கள் அபுதரீ அஹமது இல்லா ரதியுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லத் அகமதுலேயே வருகிறது அபுதாரி ரதியுல்லா ரதியுல்லா அவர்கள் தன்னுடைய வீட்டு வேலைக்கார அவர்கள் போட்டிருந்தார்கள் அவர்களும் சொல்லிவிட்டார்கள் நான் ஏதேனும் மற்றவர்கள் தர்மம் செய்வதாக இருந்தால் நான் உன்னிடம் ஏதேனும் சொன்னால் நீ என்னுடைய என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளிலேயே என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகைகளிலேயே மிகவும் சிறந்தது ஒன்றை கொண்டு வந்து தர்மம் செய்துவிட வேண்டும் என்று காண்பித்தார்கள் அவரும் சரியின்றி ஒப்புக்கொண்டார் சிறிது காலம் கழிந்தது ஒருமுறை எஜமானவர்கள் கூப்பிட்டு இந்த கிராம ஓர மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்களாம் உணவு கஷ்டப்படுகிறார்களாம் நம்மிட ஒரு ஒரு மா ஒரு ஒட்டகத்தை கொண்டு போய் அறுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அவர்கள் சமைத்து சாப்பிட்டு கொடுவாருன்னு சொல்லி சொல்லும்பொழுது அவர் தேடி பார்த்தார் ஒட்டகத்திலே மிகவும் சிறந்த ஒட்டகம் ஒன்று இருந்தது அதனை அதனை விட்டு விட்டு மட் அதை விட கொஞ்சம் தரம் குறைந்ததை எடுத்து சென்று விட்டார் கூப்பிட்டாங்க அபுதா ஹீஃபா அதையும் விட்டு போயிட்டீங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சிறந்ததாக இருக்குது அது தங்களுக்கு தங்களுடைய வாகனத்துக்கு வச்சுக்கலாம் விட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க நீ எந்த சிறந்ததை அறுத்து பலியிடு பலியிடுகின்றாயோ அதுதான் எனக்கு மறுமையில் எனக்கு அது உனக்கு நீ இங்கேயே மிகவும் தரம் குழந்ததை அறுத்து உதவிட்டால் மறுமையில் அதுதான் எனக்கு கிடைக்கும் என்று அந்த சிறந்த ஒட்டகத்தை அறுக்கு சொல்லிவிட்டார்கள் ஒரு ஒட்டகம் என்றால் அந்த காலத்திலே பல 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 லட்சம் மதிப்புள்ளதாக இருந்தது அவ்வளவு சிறந்த ஒட்டகத்தையும் அவர்கள் அல்லாஹுக்கா சகா கொடுத்த காரணம் என்னவென்றால் எதனை நாம் அல்லாஹுக்கா இங்கே செலவு செய்கின்றோமோ அதுதான் அல்லாஹு தா கொடுக்க கொடுக்கின்றான்னு சொல்லி காண்பித்தார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வான்சகும் இம்மா ரசாகும் அலானியத்தன்ஜுன திஜாரத் லன் யார் அல்லாஹு கே செலவு செய்கின்றார்களோ அவர்கள் சிற்றம் அலானியத்தன் மறைவாகவும் இங்கு இன்னும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ யர்ஜூன திஜாரத லந்தபூர் அவர்கள் நஷ்டம் இல்லாத எந்த சிரவும் இல்ல நஷ்டம் இல்லாத வியாபாரத்தை செய்துவிட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுகின்றான் எப்பொழுது அந்த யாவரும் நடக்கும் என்றால் எது தனக்கு பிரியமானதாக இருக்கிறதோ எது தனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறதோ அதனை யார் கொடுக்கின்றார்களோ அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு நஷ்டமில்லாத கூலிக்கை நஷ்டமில்லாத செய்து செய்துவிட்டார் என்று சொல்லி காட்டுகின்றான் ஒரு நாளை வருகிறது லன் நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அதனை நீங்கள் அல்லாஹா கொடுக்கும் வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது என்று திறங்குகிறது அப்பொழுது அபு தலஹார் தான் அவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்தார்கள் இந்த ஆயத்தை கேட்டவுடன் அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள் தன்னிட தன்னுடைய சொத்துக்களிலேயே தனக்கு மிகவும் ஓப்பானது எது தனக்கு மிகவும் பிடித்தமானது எது என்று அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக பைரஹா என்ற தோற்றம் இருந்தது அந்த தோற்றம் மிகப்பெரிய விசாலமான தோற்றமாக இருந்தது அதில் பல வகையான மரங்கள் வைத்திருந்தார்கள் அவர்கள் தனக்கு மனசு கவலையாக இருக்கும் நேரத்திலே மர மனசு சந்தேகமாக இருக்கும் நேரத்திலே அங்கு சென்று அமர்ந்து கொள்வார்கள் அது அந்த இயற்கை காட்சிகள் அவர்களை மிகவும் மனதிற்கு இனிய இனிமையானதாக இருந்து அவர் மனதில் ஆதரவு படுத்தும் அப்படி அது போன்ற அந்த மிகவும் பிடித்தமான அந்த தோற்றத்தை நமசில்லா நமசில்லா சொன்னார்கள் யார் சூழல்லா என்னுடைய என்னுடைய சொத்துகளிலேயே மிகவும் பிரியமானதாக இந்த தோட்டம் இருக்கிறது இதனை தாங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இதனை அல்லாஹுக்காக நான் கொடுத்து விடுகிறேன் நபி இல்லாமல் சொன்னார்கள் அபுத்தல்லஹா அவர்கள் மிகவும் லாபகரமான மிகவும் வெற்றிகரமான வியாபாரம் செய்து விட்டார் என்று சொல்லிக்காம்பித்தார்கள் அதே போல் இந்த வியாபாரம் செய்வதிலே அல்ல எப்போ நாம் சதகா கொடுக்கிறோமோ இதிலும் பல வழிமுறைகளை அல்லாஹு தாலா நமக்கு ஒதுக்கி தருகிறான் மிகவும் சிறந்த சதகா இதுவென்றால் நாம் எப்பொழுது மறைவாக கொடுக்கிறோமோ அல்லாஹ் அல்ல நம் நாம் கொடுப்பதை நமக்கும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது என்பது போல் நாம் எப்பொழுது மிகவும் மறைவாக கொடுக்கிறோமோ அல்லாஹ் சதகா மிகவும் விரும்புகின்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன் சைய ஆதிக்கும் நீங்கள் சதகாவை வெளிப்படையாக கொடுத்தால் அனைவரும் பார்ப்பது போது கொடுத்தால் பனியாயமாகி அது உங்கள் நன்மையாகத்தான் அமையும் வைன் துஹ்பூஹா நீங்கள் கயிறு உள்ளக்கும் நீங்கள் எப்பொழுது மறைத்து அதனை யாருக்கும் தெரியாமல் ஏழைகளுக்கு கொடுக்கின்றீர்களோ கயிறு உள்ளக்கும் அது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக அமைந்துவிடும் அன்கும் செய்யா அதிகம் உங்களின் கடந்த பாவங்களை அல்லாஹு தாலா அதனை கொண்டு விடுவான் அல்லாஹ் மாதா அமரு ஹபீர் நீங்கள் ஏதே செய்கின்றீர்கள் நீங்கள் எப்படி செய்கின்றீர்கள் என்ற உங்கள் நீயத்தகரை அல்லாஹு தாலா பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லி கா அல்லா சொல்லி காட்டுகின்றான் சஹாபாக்களும் சரி நம்பி செல்லாசம் அவர்களும் சரி மறைவாக சதகா செய்வதை மிகவும் விரும்புவார்கள் இன்னும் அதிசய வருகிறது இந்த அதீஸ் புகாரில் வருகிறது அபூரையா அறிவிக்கிறார்கள் எந்த மனிதர் அல்லாஹு தாலா கயாமத்த சொல்கின்றான் அதிச குதிசையாக வருகிறது ஏழு பேரை அல்லாஹு தாலா கியாமத்தினாலே எந்த நிழலும் இல்லாத சமயத்திலே தன்னுடைய நிலையிலே அல்லாஹாலா வைத்திருப்பான் அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அதில் ஏழு பேர் ஒரு ஒருவர் யார் என்றால் லா யமீனஹு அவருடைய வலதுக்கை சதகா எதை செய்ததோ அதனை அவருடைய இடதுக்கை அறியாது என்பதை சொல்லி காண்பித்தார்கள் அதாவது தான் கொடுத்த வலது வலதுகை கொடுத்ததை இடதுக்கையும் பார்க்காத அளவுக்கு அதாவது அது கருத்து அர்த்தம் என்னவென்றால் யாருக்கும் தெரியாத அளவு தனக்கும் அல்லாஹுக்கு மட்டுமே தெரி தெரிந்தது போல் யார் சதகா செய்கிறார்களோ அல்லாஹ் தாரா அவர்களை எந்த நிழலும் இல்லாத கயாமத்தினாலே தன்னுடைய நிலையைப்பான் சொல்லி காண்பித்தார்கள் ஹதி துருல் மன்சூரிலே இந்த ஆயத்த விளக்கம் சொல்கிறார்கள் மூணு பேர் அல்லாஹால சுவர்ணத்திலே சேர்க்க மாட்டான் சுவரணத்தை புகமாற்றாக சொல்லி சொல் சொல்லும் பொழுது அந்த மூன்று பேர் யார் என்றால் தாய் தந்தையை கட்டுப்படாதவன் அவர்களின் பேச்சையை கேட்காமல் அவர்கள் நோய் செய்பவன் முதலாவது முதலாவதாகவும் இரண்டாவது மது வருந்துபவன் மதுவை நீங்காமல் நீண்ட காலம் அருந்து கொண்டே இருப்பவனும் மூன்றாவது தர்மத்தையும் தர்மத்தை செய்துவிட்டு அதை சொல்லி காட்டுபவன் என்று வெள்ள தஃசீலே போட்டு போ போட்டிருக்கிறார்கள் அதே போல் எந்த மனிதர் தர்மம் கொடு பொழுது அதை மற்ற அனைவரும் பார்ப்பது போல கொடுக்கின்றாரோ அல்லாஹு தலா அவருக்கு வறுமையிலே கூலி தரமாட்டான் ஹதீஸிலே வருகிறது ஒரு மனிதர் இந்த ஹதீஸ் அகமதிலே வருகிறது ஒரு மனிதர் அதிகமான தர்மம் செய்துவிட்டு விட்டு தர்மம் தர்மம் செய்த போல் மிகப்பெரிய நன்மை ஊட்டியுடன் வந்து நிற்பார் அல்லாஹு தலாவை கேட்பான் நீ உலகத்தை என்ன செய்தாய் என்று கேட்கும்பொழுது யார் அல்லா நான் அல்லெல்லி கொடுத்தேன் யார் வல்ல என்று பெயர் எடுத்தேன் யார்ல சொல்லும்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் நீ அதிகமாக நன்மைகளை செய்தாய் அல்லாஹ் அதிகமாக கொடுத்தாய் அதன் அதன் பிரதிபலனாக பெருமையை புகழை உலகத்தை பெற்று கொண்டு விட்டாய் அதனால் அல்லாஹ் அதனால் இந்த உலகிலேயே உனக்கு மதிப்பு இல்லை என்று நரக நரகத்திலே அவனை தள்ளிவிடுவான் என்று அதிசயில் வருகிறது அதுபோல் எந்த மனிதர் கா தர்மம் செய்கிறாரோ அவர் அதுதான் அவருக்கு மிகவும் லேசானதாக இருக்கிறது

இந்த தர்மம் என்பதுதான் அமல்களிலே மிகவும் ஈஸியான அமல் ஏனென்றால் தொழுக வேண்டும் என்றால் அது செய்ய வேண்டும் சுத்தம் இருக்க வேண்டும் இடம் சுத்தம் இருக்க வேண்டும் ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் இது போன்ற பல சருத்துகள் தொழுகையிலே இருக்கிறது ஆனால் தர்மம் என்பது ஒரு நொடி போதும் இந்த வச்சுக்கப்பா போதும் இந்த ஒரு நொடி போதும் அல்லாஹு தாரா தர்மத்தை பரும ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் மனதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் மரணத்துடுங்க அல்லாஹுத்தால மீண்டும் அவனை எழுப்பி அவனை கேட்கும் பொழுது யாருல்லா என்னை துனியால ஒன்று 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 ரெண்டு மூணு நிமிஷம் விட்ரு யாருல்ல நான் போகிறேன் ஃபசதக்க நான் சதக்கா அதிகமாக கொடுக்கிறேன் ஃபாகுமின சாலிஹேன் நான் வந்து சாலிங்கிறது ஆயிடறேன் யாருலாம் சொல்லி அந்த மனிதன் அல்லாஹ் கெஞ்சுவானாம் அல்லாஹ் வலங்கி ஓ ஹிர அல்ல ஹோஸ் நிராஜா ஒரு நொடி பிந்த மாட்டான் ஒரு நொடி அல்லாஹ் முந்த மாட்டான் எந்த மனிதனுக்கு அல்லாஹ் தாலா அஜல் நெருங்கிருச்சோ முவுத் நெருங்கிருச்சோ அந்த மனிதனுக்கு ஒரு நொடியும் பிந்தாது ஒரு நொடியும் முந்தாது தர சொல்லிக்காட்டுறான் இப்போ அந்த மனிதன் என்ன கேட்குறான் யார் தொழில் கேட்குறானா கேட்கவே இல்லை தோம்ப கேள்வி கேட்டானா கேட்கவே இல்லை அந்த மனிதன் கேட்கவுடைய என்ன அமல் என்னது இப்போ அசத்தக வாக்கும் மின ஸ்தாலிஹின் யாரும் சதகா செய்கிறேன் அல்லாஹ் வாங்கி கொடுக்கிறேன் அப்படின்னு மட்டும் கேட்குறான் காரணம் என்ன அப்படின்னா இந்த அமலுக்கு வந்து எந்த எந்த சர்த்தும் இல்லை மிகவும் ஒரு சில மிகவும் குறைவான நேரத்திலே இந்த செய்ய முடியும் இந்த அமல் எந்த மனிதரும் சொல்லி காட்டுறாங்களோ அல்ல இஹலாஸ் இல்லாமல் சொல்லி காட்டுறாங்களோ அவர்களையும் அல்லாஹத்தா சொல்கிறான் யா யுல்லதீனாவனு லா துபுத்திலு சதகாதிக்கும் பில் மன்னி வல்லதா எடுத்து செல்வதை கொண்டும் பெருமை அடிப்பதை கொண்டும் உங்கள் சதகாக்களை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் சொல்லி காட்டுகின்றான் மற்றொரு ஆயத்தை சொல்கிறான் மற்றொரு ஆய் சொல்லி காட்டுகின்றான் அல்லதீன யுன்ஃபிகூன் அம்பாலும் ஃபி சபி இல்லாஹி தும்மலா யுத்துபிஹூனமா அன்ஃபகூ மன்னும் வலாதா அதனை அவர்கள் அவர்கள் தொடர மாட்டார்கள் என்னவென்று எடுத்து சொல்வதை எடுத்து காட்டுவதை விட்டும் அதேபோல் பெருமை அடிப்பதும் தான் கொடுத்ததை நானா கொடுத்தேன் சொல்லி எடுத்து எடுத்து சொல்றது பெருமைக்காக மற்றவர்கள் எடுத்து சொல்றது இதனை கொண்டு யார் பின்பற்றாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் யார் தன் பெருமையை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோஹிம் முஃபிஹவுன் அவர்கள் தான் வெற்றியாக சொல்லி சொல்லி காட்டுகின்றான் இப்பொழுது நாம் அதிகமும் தர்மம் செய்ய வேண்டும் அதனை அல்லாஹுக்கான் கொடுக்க வேண்டும் அதனை மற்றவர்களுக்கு எடுத்து பெருமைக்காக வேண்டி மற்றவர்கள் எடுத்துச் செல்லாமல் இருக்க வேண்டும் இந்த பாக்கியத்தை அல்லாஹு தலா